தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள காணவிளக்கின் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த 2004 முதல் செயல்பட்டு வருகிறது. இங்கு தினமும் 3000 மேற்பட்ட வெளி நோயாளிகள், 1000 மேற்பட்ட உள் நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நோயாளிகளின் உதவிக்காக 1000 மேற்பட்டோர் அவர்களது குடும்பத்தினருடன் மருத்துவமனையிலேயே உடன் தங்கியுள்ளனர். குறிப்பாக பிரசவ வார்டில் தங்கியுள்ள 100 மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்களின் தேவையான பால், பழம், பிஸ்கெட், சுடுநீர் மற்றும் அவ்வப்போது ஆரோக்கியமாக தயாரிக்கப்பட்டு உணவுகள் மற்றும் சிற்றுண்டிகளுக்கான மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தால் ஒப்பந்தம் விடப்பட்டு தனியார் கேன்டீன் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தனியார் கேன்டீனில் விற்பனை செய்யப்பட்ட பரோட்டா கெட்டு போனதாக கூறி பிரசவத்திற்காக வந்திருந்த பெண்ணின் கணவர் ஒருவர் கேன்டீன் ஊழியரிடம் கெட்டுப்போன பரோட்டாவை காண்பித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. பேசாத உள்ள வந்து பேசணும், 6 வருவாங்க. என்னமா போராட்டம் தருங்க, நீங்க வாடடிக்குதா இல்லையா? எப்படி வாடடிக்குது? நீ சாப்பிடுமா? போல ஏமா, நீ போல சாப்பிடு, சாப்பிடு. 6 வராங்க, பேசண்ட் வராங்க. அது கன்சியாக பொம்பளைக்கு இப்படி புரோட்டா தருவீங்கள? எடுத்து சாப்பிடுமா? எடுத்து சாப்பிடுமா? சாப்பிடுமா? எடுத்து சாப்பிடுமா? நீ மோல நான் அப்ப பாத்து மாத்தி மாத்தி கலந்து கலந்து எடுத்து வைக்கிறியாமா? நீ நான் பாத்து நினைக்கிறேன், வேணும்னு வைக்கல. அப்படியே பழைய புரோட்டா கொடுக்குறீங்க, பேசணுங்க. ஏதாவது ஒண்ணு புன் பாய்ச்சல என்ன பண்ணுவீங்க? பழைய புரோட்டா அப்ப ஏன் கொடுத்தீங்க? சாப்பிட்டு பாருங்க, நீங்க நீ சாப்பிட்டு பாருங்க. என்ன பேசுறீங்க? கேக்குறீங்களா? கேக்குற கட்டா ரீசனா பதில் சொல்றியா?